அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஜாக்கு இயக்கத்தை சேர்ந்தவங்க ஒரு வீடியோ பரப்புகிறாங்க. பொதுவாக இறந்தவர்களை பற்றி நம்ம பேசுறது கிடையாது, பேசக்கூடாது. அது இறந்தவருடைய கொள்கையை பேசலாம், இறந்தவருடைய கொள்கை கோட்பாடுகளை பேசலாம், வேறு அவர் விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயங்களும் பேசக்கூடாது. ஆனால் அவர் இறந்து போன இக்பால் மதனி அவர் இறந்து போயிட்டார், அவருடைய வீடியோன்னு ஒன்று எடுத்துக்கொண்டு நமக்கு எதிராக அவர் பேசியிருக்கிற காரணத்தினால அதை என்ன செய்கிறாங்கன்னா, ஜாக்குடைய அந்தந்த பகுதிகளில் தாம்பரம் ஜாக்கு, அந்த ஜாக்கு, இந்த ஜாக்குன்னு போட்டு இந்த வீடியோ பரப்புகிறாங்க. அந்த வீடியோ பரப்பி விட்டு இருக்கும்போது ஒரு காயல் படத்தில் ஒரு சகோதரி இதை அனுப்பி, இதன் உண்மையாக இப்படி உங்களை பற்றி தான் அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த நீங்கள் பாருங்களேன், அதை கேட்டுட்டு அன்னையிலேருந்து ஆடி போயிட்டேன். அந்த விஷயத்தை இந்த ஷமாயில் முஹம்மதியால் இருக்காது, நான் தான் எழுதுனேன், அது நல்லா ஞாபகம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதிய வேளையில் மதிய உணவை உண்டுவிட்டு குறைந்த நேரம் தங்களுடைய சிறிய தாயார் வீட்டில் உறங்கினார்கள். நறுமணங்கிற தலைப்பில் இருக்குது, யாராவது என்ன படித்து பார்த்துங்க. பின்னாடி அந்த சிறிய தாயாருங்கிறத என்றால் கட் பண்ணி எடுத்துட்டார் இந்த பொய்யர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பெண்ணின் மடியில் தூங்கினார்கள். இவ்வளவு பெரிய அசிங்கமான பேச்சு, அவதூறான பேச்சு. இந்த உலகத்தில் யாராவது கேட்டாங்க விசுவாசம் உள்ளவங்கன்னா என்ன செய்வாங்க அப்படிங்கிறத யோசனை பண்ணும். சொல்லலாமா? நான் இப்போ சொல்லித்தரேன், நீங்களாவது திருந்தங்க. அந்த தாய் யார் தெரியுமா? அவர்களுக்கு பால் கொடுத்தார்களே ஹலீமத்து சாதியா, அந்த பால் குடி தாயின் சகோதரி, உடன் பிறந்த சகோதரி, தாய் கூட பிறந்த சகோதரி, இவங்களுக்கு அம்மா வேணும். அந்த பெரிய மனுஷி இவள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உடலிலே வெளியான வேர்வை துளிகளை, கஸ்தூரி மனத்தை விட கூடுதலான மனம் உடையதை அந்த அம்மாள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக பஞ்சில் தொட்டு ஒரு பாட்டில் அனுப்பிக்கிட்டாங்க. தூங்கி முடிச்சோன்ன கேட்டாங்க, என்னம்மா இது, எதுக்குமா எடுத்த? இதை விட நறுமணம் உலகத்தில் எங்குமே இல்லை. உங்களுடைய வேர்வைக்கு அல்லாஹுத்தாலா அவ்வளவு பெரிய நறுமணத்தை வைத்திருக்கிறான். ஆகவே இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய நறுமணங்களில் கலந்து நாங்கள் உபயோகிப்போம், மேலும் நறுமணம் பெறுவோம் நாங்கள். இது எப்படி ஈமான்? அப்போ இதில் கேட்டீங்களா, அதில் என்ன சொல்கிறாருங்கிறத முதல்ல ஒரு செய்தியை சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு இவர் என்ன சொல்ற, அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். அதாவது ஒரு ஹதீஸில் வந்து புகாரி முஸ்லீம்லாம் இருக்குது. அந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் என்கிற ஒரு அம்மாவுடைய வீட்டுக்கு என்ன செய்வாங்க, அடிக்கடி போவார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, புகாரியில் 7001 அதில் இருக்குது, 7002 இருக்குது. அது மாதிரி முஸ்லீமில் இருக்கிறது, அதே மாதிரி புகாரில் வந்து 2877 இருக்கிறது. இந்த ஹதீஸ்கள்லாம் என்ன மொத்த சாராம்சம் என்னன்னு கேட்டால், ரசூல்லா வந்து உம்மு ஹராம்ங்கிற அம்மாவுடைய வீட்டுக்கு போவாங்க. ஒன்று, ஒரு ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு போவதாக இருந்தால் அவங்க யாராக இருக்கணும், மார்க்கப்படி போவாங்க. ஒன்று வீட்டில் போய் அங்கே தங்குவார்கள். அந்த அந்த பெண்ணுக்கு கரீபம் எனக்கு அருகில் தூங்குவார்கள். ரசூல்லா போய் என்ன செய்வாங்களாம், உம்மு ஹராம்ங்கிற பெண் வீட்டுக்கு பெண் வீட்டில் அருகில், அந்த பெண்ணுக்கு அருகில் தூங்குவார்கள் அப்படின்ற வாசகம் இருக்குது. அதே மாதிரி ஃபத்தக்கா இந்தகா, அவரிடத்தில் ரசூல்லா சாய்ந்து கொண்டார்கள். அவரிடத்தில் சாய்ந்தார்கள்னா என்னன்னு அர்த்தம் நீங்கள் விளைவிக்கிறங்க. அவரிடத்தில் ரசூல்லா சாய்ந்து கொள்வார்கள், அவள் ஒரு பெண்ணுக்கிட்ட போய் உட்காந்து அவர்கிட்ட சாய்ந்து கொள்வார்கள். அதுக்கடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், அந்த பெண்ணும் வந்து இவங்களுக்கு பேன் பார்த்து விடுவாங்க. ரசூல்லாவுக்கு வந்து ஒரு பெண் வீட்டுக்கு போகிறாங்க, அந்த பெண்ணு தாயாகவோ சகோதரியாகவோ சின்னம்மா பெரியம்மாவோ இருந்தால் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, போகலாம். யாரோ எவரை மார்க் அடிப்படையில் அந்நிய பெண்கள் அதுதான இடத்துக்கு போகக்கூடாதுங்கிற மார்க்க சட்டத்தை ரசூல்லா சொல்லி தந்துட்டாங்க. அதுக்கு மாற்றமாக அந்த உம்மு ஹராமுடைய வீட்டுக்கு போய் அந்த அம்மா பேன் பார்ப்பாங்களாம். இவர் சொல்கிறாது எண்ணெயெல்லாம் எடுத்தாங்கன்னு, அப்படி சில அதிசயங்களில் வருது, நறுமணத்தெல்லாம் எடுத்தாங்கன்னு, இதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். இதெல்லாம் இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து நாம் இந்த அந்த பெண்ணிடத்தில் போய் தூங்கினார்கள் அப்படின்ருக்கு. கரீபம் அது கிட்டத்தில் தூங்கினாங்கன்னு வருது. இவ்வளோ வாசகங்களும் அதில் வருகிறது. நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், இது வந்து ஹதீஸ் கிடையாது, இது பொய். ரசூல்லா பேரில் இட்டு கட்டப்பட்ட ரசூல்லாவுடைய கண்ணியத்தை குலைப்பதற்கு சதிகாரர்கள் தான் இப்படி உண்டாக்கியிருக்க முடியும். இந்த மாதிரி விஷயத்தில் ரசூல்லா நெருப்பாக இருப்பார்கள்,
மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட என்ன செய்கிறாங்க, ஏத்தி காஃப் நேரத்தில் ரெண்டு பேர் போகிறாங்க, கடந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்கன்னு ஒன்று கூப்பிட விட்டு, இந்தாப்பா நான் என் மனைவிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், இது சஃபியா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொன்னார்கள்லாம் நம்ம அதிசய வழங்கி வச்சுருக்கிறோம். இப்படி வந்து அந்த சந்தேகத்தின் வாசல் படாத அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான வாழ்க்கையை வாழ்ந்து அதை நமக்கு சட்டமாக்கி, அப்போ ரெண்டு பேர் இருந்தால் மூணாவது சைத்தான் வருவான் என்றெல்லாம் அப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு அந்நிய பெண்ணுக்கு வீட்டுக்கு போவார்கள்? இதுதான் கேள்வி. இது வந்து இந்த பொய்யுங்க, ஹதீஸின் பேரில் இட்டு கட்டி வச்சுட்டாங்க, பொய்யாக இருக்குது என்று நம்ம மறுத்துருக்கிறோம். நீண்ட காலமாக இதை மறுத்து வருகிறோம். இதுக்கு அவங்களால் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியலை. என்ன செய்வாங்கன்னா, அது பால்குடி சகோதரியும்பாங்க, பால்குடி தாயாருடைய சகோதரியும்பாங்க, அது கட்டுக்கு அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்னு அப்துல் பன் பர் என்பவர் வந்து அநேகமாக அப்படி இருக்கலாம் என்று நினைக்கிறேங்கிறார். அவர் நினைச்சா சரியாக வந்துடுமா? எப்படி இந்த அம்மா வந்து அம்மா அவங்க அம்மா ரசூல்லாவுக்கு பால் கொடுத்தாங்களே ஹலீமா, அவங்களுக்கு சகோதரியான் அப்படின்னு ஒரு இப்னு அப்துல் பர் நினைச்சாராம். அப்படின்லாம் போட்டு கதை விடுறாங்க. இந்த அம்மாவுடைய வயசை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நல்ல இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ரசூல்லா காலத்துக்கு பிறகு மகவியா காலத்தில் மூத்தா போகிறாங்க. அப்போ அந்த மாதிரியான உபாத பின் சாமத்து கல்யாணம் பண்ணி அப்படியான ஒரு நடுத்தர வயசு பெண்ணாகத்தான் அதில் நல்லா தெரிகிறது. ரசூல்லாவுக்கு பால் கொடுத்த அம்மாவுடைய சகோதரிங்கிற கணக்கில் சொல்கிற அளவுக்கு வரமாட்டாங்க. அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். ரசூல்லாவுக்கு பால் கொடுத்தவர்கள் இது வராது. அப்படி இருக்கும் பொழுது அதை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி இப்படிலாம் கொண்டு வர்றாங்க. முதல்ல இதுக்கு ஆதாரம் இருக்கா, ரசூல்லாவுக்கு சொந்தம் இருக்கான்னு கேட்குறோம். அப்படி இல்லைன்றதுனால இதை ஹதீஸ் தவறுன்னு நம்ம சொல்லிட்டோம். நிறைய ஆதாரங்கள்லாம் போட்டு தனியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமான்னு ஒரு நூலே இருக்கிறது. அதில் இதை பற்றி நிறைய எழுதியிருக்கணும், இந்த சம்பவத்தை நிறைய எழுதியிருக்கணும். ஆலிம் கிளாஸில் கூட லாஸ்ட் வகுப்பில் என்ன செய்யலாம், ஹதீஸ் கலையில் இந்த விஷயத்தை விளக்கியிருக்கிறோம். அந்த லிங்க்கில் போய் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை வந்து இதுக்கு மறுப்பு சொல்கிறார் யார், இக்பால் மதனிங்கிறவர். இவர் காலஞ்சென்று போயிட்டார், ரெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் வந்து மறுப்பு சொல்லியிருக்கிறார். நம்ம மறுப்பு சொன்னதை வந்து இப்போ நமக்கு இப்போ தான் கிடைக்கிறது. எங்கே சொன்னார் எப்போ சொன்னார்னு தெரியல. அவர் ஹயாத்தோடு இருக்கும்போது தான் சொல்லியிருப்பார். அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சமாயில் முகமதியாவில் அதில் என்ன எழுதியிருக்கிறேன், நானே மொழிபெயர்த்திருக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன மொழிபெயர்த்தாராம், அவங்க சின்னம்மா வீட்டுக்கு போவார்கள், சின்னம்மா என்று தெளிவாக இருக்கிறதுங்கிறார். அதை வந்து நான் கட் பண்ணிட்டேனா, சின்னம்மா என்று அதில் இருக்கிறது பீஜை வந்து அப்படி கட் பண்ணி தூக்கிட்டார். அது மட்டும் சின்னம்மா என்கிற வார்த்தையை தூக்கிவிட்டு அந்நிய பெண் என்று போட்டிருக்கிறாரு. அதில் என்ன இருக்குதோ அதை பீஜை வந்து அதை வெட்டி எடுத்துட்டாரு அப்படிங்கிறார். அதுக்கடுத்து போகிற போக்கில் இதுக்குமா சின்னம்மானு சொல்லிவிட்டாரா, போகிற போக்கில் பின்னாடி ஒருக்கா சொல்கிறாரு அது பால்குடி தாயாருடைய ஒரு சகோதரி என்பது தெளிவாக இருக்கிறது இப்படின்னு அதை முடிக்கிறார். இதை எடுத்து ஜாக்கில் உள்ள பரப்புரிய உனக்கு அறிவு மூளை இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி தெரியாமல் பேசிட்டாரு. இப்படி முதல்ல சமாயில் முகமதுல இருக்குதா, அதில் எந்த ஒரு கிதாபுலையாவது சின்னம்மான் இருக்குதா? இந்த இக்பால் மதனி இப்போ எடுத்துக்காட்ட முடியாது, மொத்தம் போயிட்டார் வழங்குதா. நீ தான் பரப்புற, அப்போ ஜாக்குக்கு என்ன கடமை இருக்குன்னா, ஒன்று இதை பரப்புறத தப்பாக சொல்லிட்டு எல்லாம் மன்னிப்பானாகண்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணி விடணும். அது ஒரு கௌரவம் சேர்க்கும். தவறாக சொல்லிட்டார். ஆனால் இவர் ஹதீஸ்களை தொகுக்கிற காலத்தில் இருந்தார்னு சொன்னால் பெரும்பொய்யர்னு ஒரு லிஸ்ட் போடுவாங்களே அதில் போட்டுருவாங்க. ஹதீஸில் இல்லாத ஒன்றை துணிஞ்சு நுழைஞ்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்கிறார். சமாயில முகமதியாங்கிறது இப்போ தமிழில் உங்களுக்கு மொழிபெயர்த்து நிறைய பேர் மொழிபெயர்த்துருக்குறாங்க, சமாயில் திருமதின்னு. அந்த அதான் சமாயில முகமதியாங்கிறது. இவரும் மொழிபெயர்த்துக்கேங்கிறார். இவர் மொழிபெயர்த்ததை எடு, எங்கே இருக்குது மொழிபெயர்த்து புஸ்தகத்தை காட்டி. அதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சின்னமாக வீட்டில் போய் ஒரு பகல் நேரத்தில் ஓய்வெடுக்க போவார்கள், அங்கே போய் தூங்குவார்கள், சின்னமா வீட்டில் போனால் என்னங்க இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு பிஜே பேசுகிறாருன்னு என்னை சொல்கிறார். நான் கட் பண்ணிட்டேனா, அப்போ ஒரு புஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்லி உள்ள துணிஞ்சு சொல்கிறார. இதை ஜாக்குக்காரங்க எடுத்துக்காட்டையலுமா, எந்த கித்தாப்புலையாவது சின்னம்மான்னு சொல்லி வந்திருக்குதா? வரல. இப்னு ஹஜர் அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இதை பார்க்கும் பொழுது இது உம்மு ஹராம்ங்கிற அந்நிய பெண் வீட்டில் தனித்திருந்தார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் அதில் வந்து ஒருவரை தீண்டி கொண்டது தொட்டு கொண்டதெல்லாம் அதில் வருகிறது, பேன் பார்த்ததை வச்சு வருகிறது. அதனால் அதே மாதிரி கதை நவ்மு ஃபில் ஹஜர் மடியில் படுத்து தூங்கினார்கள் என்றும் வருகிறது அப்படி அவர் சொல்கிறார். அதனால் இது வந்து மறுக்க இயலாது. இதனுடைய சரியான பதில் என்னென்னு கேட்டால், அஹ்சனுல் அஜூபத்தி தவல் ஹுசூசியா. இதுக்கு சரியான பதில், ஒரே பதில் என்னென்னு கேட்டால், இது ரசூல்லாவுக்கு மட்டும் சிறப்பு சலுகை, எந்த பொம்பளை விட்டுன்னு போகலாம், அதுக்கு ரசூல்லாவுக்கு சிறப்பு சலுகைன்னு எடுத்துக்கொள்ளணும், அதுதான் இதுக்குரிய ஒரே பதில்னு அவர் சொல்கிறார். அப்போ சின்னம்மான் இருந்து அந்த பதிலை சொல்லியிருப்பார்ல, சின்னம்மா வீட்டுக்கு போனார்கள்னா அழகான பதிலாக போயிருமே,
இந்த எந்த கேள்வி இந்த சம்பவத்தை நம்ம மறுக்க மாட்டோமே, சின்ன மாவும் கிடையாது பால் குடி தாயும் கிடையாதுங்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இது ரசூல்லாவுக்கு சிறப்பு சலுகை. சிறப்பு சலுகை இருக்குது ரசூல்லாவுக்கு, அதுக்காக வேண்டிய ஹராம் உலகையும் ஆபாசத்துலேயுமா சிறப்பு சலுகை வரேன், ஓராளுக்கு சிறப்பு சலுகை கொடுக்குறேன், நீ மட்டும் விசாரம் பண்ணிக்க, அப்படி சிறப்பு சலுகை கொடுக்க முடியுமா? விபச்சாரத்துக்கு நெருக்கமானது தானே இதெல்லாம். சிறப்பு சலுகைன்னா தகச்ச தொழுகை, நோன்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை, ஹலாலான விஷயங்கள் எல்லாம் சிறப்பு தலை கொடுப்பானா? இன்னெல்லாம் ஹலாய அமுருபின் ஃபஹஸாயி, அறுவருக்கத்தக்க விஷயத்தெல்லாம் கட்டளையிட மாட்டான், ரசூல்லாவும் கட்டளையிட மாட்டான். உங்களுக்கு மட்டும் நீங்கள் எந்த பொம்பளை விட்டாலும் போய்க்கணும், முதல்ல உங்கள்ட்ட தாவை அடிபட்டு போயிருமா போனா, அப்படி ஒன்று சொன்னாங்கன்னு சொன்னால் என்னடா இந்த ஆள் நமக்கெல்லாம் சொல்லிவிட்டு இவர் மட்டும் அப்படின்னு வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க, அப்படியே எல்லா செலவு கொடுப்பான். சரி, சிறப்பு சலுகைன்னா எதை வச்சு சிறப்பு சலுகைங்கிற இந்த சம்பவத்தை வச்சு, இந்த சம்பவத்தை யாரோ ஒருத்தர் சொன்னார் போய் சொல்லிட்டாருன்னு தள்ளிட்டா பிரச்சனை ஒரே இதாக முடிஞ்சு போச்சு. இது இருக்குது தான், அது இருந்தாலும் இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு சலுகைன்னு சொன்னீங்கன்னா இதுதான் சிறப்பு சலுகைக்குள்ள ஒரு விஷயம் இதெல்லாம். அப்போ அவரே அந்த சிறப்பு சலுகைங்கிற பதிலை தான் சொல்கிறாரு. சின்னம்மான்ற ஒன்று இருந்துக்குமேன்னு அதை சொல்லிட்டு போயிருப்பார்ல, சின்ன நானே எழுதியிருக்கிறேன், நானே அந்த வார்த்தை எழுதியிருக்கிறேன், கட் பண்ணி எடுத்துட்டார், நான் தான் கட் பண்ணி எடுத்துட்டேன், இப்னு ஹஜர்மா கட் பண்ணி எடுத்துட்டாரே. அது இப்போ பாருங்களேன், இப்படிலாம் விட்டு அடிச்சிருக்கிறாங்க. அதனால் ஜாக்கு வந்து கடமை ஒன்றும் இந்த வீடியோவை போட்டு வருத்தம் தெரிவித்து அழிச்சு போடுங்க, காலத்துக்கு அவரை திட்டு பொய்யர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொன்னது இல்லாமல் பேசிவிட்டார், புழுகி இருக்கிறாரு, அவர் ஒரு புழுகருங்கிற பேரை நீங்கள் வாட்டி வாங்கி கொடுக்கணும், எடுத்து காட்டுறேன் நீங்கள்.